வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெய்னிங் இன் தமிழ் சேனலில் நம்ம காலையில் வந்து என்ன பண்ணணும், ஒரு இண்டெக்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் என்ன பண்ணியிருக்கோம், எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வந்து டச் உடஞ்சிருக்கு. ஸோ அந்த டச் பிளேட் என்ன பண்ணணும், வெளியே எடுக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம், இந்த அல்ட்ரா தின் ஓப்பனர் இருக்குது, இந்த அல்ட்ரா தின் ஓப்பனர் மூலிமா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல லைட்டாக இன்சர்ட் பண்ணலாம். ஓகேவா, எவ்வளோ உள்ள போதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம லைட்டாக ஒரு க்ளூ ரிமூவர் என்ன பண்ணலாம், இந்த எட்ஜில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணலாம் ஓரளவுக்கு, இந்த விளிம்பில் மட்டும் ஒரு உள்ளே போகும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், அடுத்து என்ன பண்ணுறோம். ஸோ இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு க்ளூ ரிமூவர் அப்ளை பண்ணுறோம். அது என்ன செய்யும், உங்களுக்கு அப்படியே மெல்ல போகும். ஏற்கனவே டிஸ்பிளே நல்லாயிருக்கும். ஸோ டிஸ்பிளேக்கு எந்த டேமேஜ் வரக்கூடாது, அதனால் என்ன பண்ணுறோம், இந்த க்ளூ ரிமூவர் லைட்டாக கொஞ்சம் ட்ரா பண்ணி விடுறோம். அப்போ எட்ஜ் என்ன உங்களுக்கு அந்த இடத்துல விட்டுரும். இப்போது லைட்டாக விட்டுக்கலாம். விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ப்ளோயர் இருக்குது, ப்ளோயரில் என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஓகே லைட்டை என்ன பண்ணுறேன், கொஞ்சம் விட்டுட்டு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், இப்போது இன்சர்ட் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் க்ளூ ரிமூவர் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல மெல்ல கொஞ்சம் எடுக்கணும், ஏன்னா இப்போ மாற்ற தான் போகிறோம், அதனால் இது ஒன்றும் சேஃப்டியாக அது வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா, இந்த இடத்துல பேக் பட்டன் இருக்குது, அதனால தான் கொஞ்சம் வரல. இப்போ பாருங்கள், ஓகேவா, கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட வந்துருச்சு, ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இந்த பக்கம் இருக்கிற வேறு பேட்டரி எடுத்துடலாம், இந்த ஸ்பீக்கர் இருக்கு இல்லையா, இதை எடுத்துடலாம். ஓகே, ஸ்பீக்கர் எடுத்துடலாம். ஸோ மெட்டல் பிளேட் மட்டும் இது இருக்கும், என்ன பண்ணலாம், மெட்டல் பிளேட்டு சின்ன ஒரு இந்த இடத்துல ஒரு வாஷர் இருக்கும், ரப்பர் வாஷர் இருக்கும், அதை எடுத்துடலாம். ஏன்னா ஹீட் பண்ணும்போது லைட்டாக மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுக்கிறனா எடுங்கலன்னா வேண்டியதில்லை, சும்மா ஒரு ரப்பர் வாஷர் இருக்குது, இந்த இடத்துல புஷ் ஒன்று மாதிரி இருக்கும். ஓகேவா, எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கெட்ட ஒரு க்ளூ ரிமூவர் லைட்டாக அப்ளை பண்ணிட்டேன். இந்த இடத்துல மேலே என்ன இருக்குது, உங்களுக்கு டச்சோட இது டச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இருந்தாலும் என்ன பண்ணலாம், டச்சோட பிளேட் இருக்குது, இருக்குது, இது என்ன பண்ணலாம், மெல்ல இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்துடலாம் இதை. ஓகேவா, ஏற்கனவே ப்ரோக்கன் ஆகிருக்கு. ஓகேவா, மெல்ல மெல்ல அவசரப்பட வேண்டாம். இப்போ ஏற்கனவே இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், நெருக்கி வந்துருச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், மெல்ல ஓப்பன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல இந்த டிஸ்பிளே இருக்குது, டிஸ்பிளே இந்த இதோட பாருங்கள், இந்த மெல்ல பிளேட் இதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன், வெளியே எடுக்க முடியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து விடுங்க, ஏன்னா அது இது வேண்டியது இல்லை, இப்போ டேம்பர் ஆயிடுச்சு, பட் உடஞ்சி தான் வந்திருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணலாம், உங்களுக்கு ஒரு புதுசில் வேறு ஏதாவது மாத்திர ஒரு சூழ்நிலை வந்தால் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. ஓகே,
கம்ப்யூட்டர் எடுத்தாச்சு. டச் பிளேட் உடஞ்சிருக்கு, மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது டிஸ்பிளே, இது பெர்ஃபெக்டாக அப்படியே பக்காவாக இருக்குது. ஓகேவா, என்ன பண்ணலாம், இது இந்த டிஸ்பிளேவை நம்ம மேலே எடுக்கணும். நான் ஏற்கனவே லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த ஓரத்துலலாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு பேஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. T7000 அப்படிங்கிற பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க லைக் திஸ். அது நல்லா ஒட்டியிருக்கும், கிரிப்பாக ஒட்டியிருக்கும், அவ்வளோ சீக்கிரம் எடுக்க முடியாது. ஒன்று ஹீட் பண்ணி எடுக்கணும், இல்லை அப்படின்னா க்ளூ ரிமூவரை அப்ளை பண்ணணும். கேர்ஃபுல்லாக க்ளூ ரிமூவர் அப்ளை பண்ணணும். இப்போ இந்த டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்ட்ரிப் ஒன்று இருக்குது, அதை வந்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பேக் சைடு இருக்கு இல்லையா, இந்த பேக் சைடில் க்ளூ ரிமூவர் இந்த ஹோல்ஸ் வழியாக அப்ளை பண்ணிங்கன்னா அந்த இடம் என்ன ஆயிரும், உங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஏற்கனவே சொன்ன மாதிரியே பாருங்கள், அப்ளை பண்ணுறேன், அந்த ட்ரையல் ஃபுல்லாகவே அந்த க்ளூ ரிமூவர் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஓகே, ஒரு கார்னரில் டிஸ்பிளே உடஞ்சாலும் அந்த டிஸ்பிளே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த ட்ரையல் தான், இந்த கேஸ் இருக்குது, மெட்டல் கேஸ் இருக்குது, அந்த மெட்டல் கேஸில் தான் என்ன பண்ணியிருக்கேன், நான் இந்த மாதிரி க்ளூ ரிமூவர் மெல்ல அப்ளை பண்ணுறேன். ஹீட் பண்ணுறேன்னா ஹீட் பண்ணலாம், நான் ஹீட் பண்ணல, மெல்ல முடிஞ்ச அளவுக்கு அதை அப்படியே எடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறேன். எடுக்க முடியும், எடுத்துருவோம். ஓகேவா, சரி. இப்போ நம்ம இந்த அல்ட்ரா தின் ஓப்பனர் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணும்போது இந்த டிஸ்பிளேக்குள்ளே மெல்ல உள்ளே கடைசி வரைக்கும் போகுது. ஓகேவா, கடைசி வரைக்கும் போகுது. பாருங்கள், இந்த டிஸ்பிளே மெல்ல அப்படியே வந்துருச்சு. ஓகே, பியூட்டிஃபுல், வந்துருச்சு. ஓகேவா, சிம்பிள். நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணணும், அதே சேம் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா எந்த மொபைல் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், எந்த டிஸ்பிளேவை நீங்கள் எடுத்துக்கலாம். டிஸ்பிளே கார்னரில் உடையாமல் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்குங்க. மறுபடி இது பயாஸ் பண்ணும்பொழுது தான் தெரியும் இது என்ன பிரச்சனை என்னன்னு தெரியும். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பார்த்துருக்கோம், ஒரு பெர்ஃபெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், எடுத்திருக்கோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த டிஸ்பிளே எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு வைப்பர் கிளாத் இருக்குது, இந்த வைப்பர் கிளாத்தை யூஸ் பண்ணிக்கலாம். வைப்பர் கிளாத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி துடைச்சிக்கலாம். அந்த க்ளீனிங் லிக்யூட் இருக்குது, மறுபடியும் அதுக்கு ஒரு லிக்யூட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஒருவேளை உங்கள்கிட்ட பழைய கிளீனெக்ஸ் பாலிக்ஸ் இருந்தால் கூட என்ன பண்ணலாம், இதை வந்து டிஸ்பிளேவை நல்லாவே துடைச்சிக்க முடியும், பக்காவாக துடைக்க முடியும். ஓகேவா, சின்ன சின்ன டாட்ஸு, ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கும். இல்லை, இந்த கேஸ் தனியாக மார்க்கெட்டில் கிடைக்கிது, ரொம்ப சில மாடலுக்கெல்லாம் சில கிடைக்காது. ஓகேவா, ஸோ நீங்கள் மறுபடியும் டிஸ்பிளே மாற்றும் பொழுது இந்த எட்ஜில் இருக்கிற ப்ளீடர் இருக்கு இல்லையா, ஒட்டிட்டு இருக்கிற ரெசிடுவல், அதெல்லாம் என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணி எடுக்கணும். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஒரு கிளாத்தில் ஒரு எடுத்திருக்கேன், ஒரு பாலிஷ் எடுத்திருக்கேன். அந்த பாலிஷ் மூலமா என்ன பண்ணுறேன், இப்போ துடைக்கிறேன். இப்போ துடைக்கிறப்போ உங்களுக்கு நல்ல நேரம், அந்த சின்ன சின்ன கரையெல்லாம் இருந்தால் கூட அது எல்லாமே போயிடும், கம்ப்ளீட்டாக போயிடும். ரெண்டு கிளாத்து யூஸ் பண்ணிக்கலாம், வைப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள், கிளாஸ் பண்ணுங்கள், ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். இது ஒரு பேக்கெட்டே வச்சுக்கலாம், வைப்பர் கிளாத் வச்சுக்கலாம். டிஸ்பிளே என்ன பண்ணலாம், நல்லா ஒரு ட்ரை கிளாத்து, ஒரு வெட் கிளாத், ரெண்டுமே மாற்றி யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், நல்ல ஷைனிங்காக இருக்குது, எந்த விதமான ஃபிங்கர் பிரிண்ட்டும் இல்லை, பளிச்சுன்னு இருக்குது. ஓகே, லைட்டோட கிளாஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஓரில் வந்துட்டுருக்கு. நல்லா துடைங்க, ஒவ்வொரு முடியும் நல்லா துடைச்சிக்கோங்க. துடைச்சிட்டு அப்புறம் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே வியூவர்ஸ், நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போது எப்படி வந்து ஒரு டச் பிளேட்டை எப்படி சிம்பிளாக ரிமூவ் பண்ணுறது, ப்ளோயர் யூஸ் பண்ணி. ஓகேவா, ஏன்னா செப்பரேட்டர் இருந்தால் செப்பரேட்டரும் யூஸ் பண்ணலாம், ப்ளோயர் இருந்தால் ப்ளோயர் சிம்பிளாக இருக்கும். ப்ளோயர் இருந்தாவே நம்மளால் என்ன பண்ண முடியும், செப்பரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். டிஸ்பிளேவும் நீட்டாக உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஒருவேளை இது வந்து எல்சிடி டிஸ்பிளே, இதே வந்து சாம்சங்காக இருந்தது, எம்ஓஎல்இடியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக செப்பரேட்டர் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா, இப்போ இந்த வியூவர்ஸ் எல்லாத்துக்கும், நியூ கமர்ஸ் யாராவது வந்திருந்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள்.
ஒவ்வொரு மாடலும் ஒவ்வொரு நாளும் ஓப்பன் பண்ணுறது எப்படிங்கிறதையும் டிஸ்பிளே எப்படி செப்பரேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன். இது எதுக்காகனா உங்களுடைய கான்ஃபிடன்ட் லெவல் கூட்டும், நீங்களும் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் வீடியோஸ் எல்லாமே உங்கள் சேனல் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணி பார்க்கலாம், இன்னொரு மாடலோட பார்க்கலாம். ஓகேங்களா?